அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெட்டு பேப்பர் டூ எக்ஸாமுக்கு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வாரத்தில் நம்மளுக்கு எக்ஸாம் ஷெடியூல் வந்து வெளியிட்டுருவாங்க. இப்போ இந்த தேர்வு நேரம் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒன் டே ஸ்டடி பிளான் நாம் எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டெட்டு பேப்பர் டூவில் ஏன் தேர்ச்சி பெறணும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வீடியோவிலுமே அதற்கான காரணங்களை நான் சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இப்போ நிறைய பேர் விழிப்புணர்வோடு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கே தெரியுது, பரவாயில்ல இவ்வளோ பேர், நிறைய பேருக்குள்ள ஒரு மாற்றங்கள் வந்து நிச்சயமாக ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்னுடைய பங்களிப்பும் ஏதோ 1% வந்து இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே சொல்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் விஷயமே இல்லை, கரெக்டாக அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்கனவே படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுங்கிறது முக்கியம், அதே போல் நீங்கள் புதிதாக படிக்கணுன்னாலும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. நீ இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணியோ, ஆனால் இந்த டைம் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவாங்கள்ல. அந்த எக்ஸாம் நெருங்க நெருங்க தான் இருக்கக்கூடிய நேரங்கள் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடைசி நாள் தேர்வுக்கு முதல் நாள் கூட நீங்கள் புதிதான விஷயங்களை பார்த்தா கூட நம்மளுக்கு இருக்கும், ஷார்ட் டேர்ம் மெமரியில் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கும், அது போதும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்ச பிறகு மறந்துன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம புரிந்து கொண்டு படித்தோம்னா நம்மளுக்கு எப்பயுமே மறக்காது, வேறு வழி இல்லை. அப்படின்னா நான் இன்னும் படிக்க வேண்டியது நிறையாவுக்கு இருக்குன்னா தாராளமாக படிங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்மளுக்கு இந்த ஷார்ட் டேர்ம் மெமரி அப்படிங்கிறது ஒரு 10 நாள் நம்மளுக்கு ஸ்டோரில் இருந்தாலே போதும். அட்லீஸ்ட் ஒரு முறையாவது ரீகால் பண்ணிட்டீங்கன்னா போதும், நிச்சயமாக நம்மளுக்கு வந்து அந்த ஷார்ட் டேர்ம் மெமரியில் நம்ம படித்தது வந்து ஸ்டோர் ஆகியிருக்கும். இந்த தேர்வு நேரத்தில் நம்மளுடைய ஒன் டே ஸ்டடி பிளான் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலை 4 மணி முதல், அது நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி தான், அதிகாலை 4 மணி முதல் இரவு 9:30 இல்லைன்னா 10, இவ்வளவு தான் மேக்ஸிமம். இதுதான் அதிகாலை 4 மணி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஏன்னா நம்ம எழுந்திரிச்சு எல்லாம் ரெடியாகிட்டு படிக்க உட்காரத்துக்கே 4:30 ஆயிடுன்னு வச்சுக்கோங்க. அதிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நம்ம முழுக்க முழுக்க படிப்பை மட்டுமே, அதை பற்றின சிந்தனைகள் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கணும், வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய பிரதான நோக்கம் என்ன வேலை அப்படின்னா படிக்கிறது மட்டும்தான், மற்றதெல்லாம் வேறு. சாப்பிட்றது கூட நம்ம ஒரு சைடில் வச்சுக்கணும். மெயின் என்ன நம்மளுடைய நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா படிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு 12 நாள் 13 நாள் இருந்தாலும் கூட இதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோன்னா நம்மளுக்கு அடுத்த எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், இதுலேயும் நீங்கள் 100 மார்க் மேலே எடுக்க முடியும், கண்டிப்பாக முடியும். ஏன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய விதம் தான். இப்போ ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கேன்லாம் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒருத்தவங்க எந்நேரமும் புக்கிலே தான் வச்சுட்டு உட்காந்துருக்காங்க, ஆனால் அவங்களால பாஸ் பண்ண முடியலன்னு சொல்லுவாங்க. என்னால் அப்படி ஏற்றுக்க முடியாது. அதாவது உண்மைதான், புக்கை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, பட் ஆனால் அவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு அப்படின்னு என்னால் சொல்லவே முடியாது. ஏன்னா நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்றைக்குமே தோற்று போக மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்தது அவங்க வந்து படிக்கணுங்கிற பேரில் வேறு ஏதாவது செஞ்சிட்ருப்பாங்க, இல்லை படிக்கணுங்கிற பிளான் தெரியல, எல்லாமே அவங்களாவே வேறு விதமாக புக்கை வச்சுட்டே உட்காந்துறதுல விஷயமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயங்கள் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா முன்கூட்டியே திட்டமிடணும். இப்போ இன்றைக்கி வந்து அதிகாலை 4:30 எழுந்திருக்கிறேனா அப்படின்னா, நான் இன்றைக்கி வந்து இப்போ என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத முதல் நாள் நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி யோசித்து வச்சுருவேன். ஏன்னா இப்போ நம்ம புதிதாக இப்போ நீங்கள் வந்து அடுத்து பிளான் பண்ணாமல் படித்தோன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா, நம்ம யோசிப்போம், சரி என்ன படிக்கலாம், என்ன படிக்கலாம், இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, அதிலே ஒரு 1 ஹவர் ஆக்சிலேஷன் மைண்ட்லேயே வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நம்மளுக்கு முன்கூட்டியே திட்டமிடுதல் வந்து ரொம்ப அவசியம். முதல் நாளே நம்ம பிளான் பண்ணிக்கணும், ஓ இன்றைக்கி நாளைக்கு வந்து நம்ம இது இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது மைண்ட் செட்டில் கொண்டு வந்துடணும். அப்போ தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி தயாராக முடியும். நிறைய பேர் அது பண்ணுறதே கிடையாது, ஏதோ படிப்புன்னு நினைப்பீங்க, சரி இது படிக்கலாம், அதில் ஒரு டைம் வேஸ்ட் ஆகும், அப்புறம் என்ன படிக்கலாம், ஒரு இதை படிப்பீங்க, ஒரு ஆர்வமே உங்களுக்குள்ளார வராது. அப்போ இந்த முன்கூட்டியே திட்டமிடுதல் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. இப்போ அதிகாலையில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா புதிய விஷயங்கள், கடினமான பகுதிகளை வந்து அதிகாலை நேரங்களில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டஃப்பாக இருக்குது, இல்லை நிறைய விஷயங்கள் புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகாலை நேரங்களில் ஒரு 4 to 6 வந்து பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயமாக அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு புதிதான விஷயங்களும் எளிதில் உள்வாங்கிக் கொள்ள முடியும். டவுட் இருந்தாலும் அந்த டைமில் பாருங்கள், கண்டிப்பாக முடியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பாடம் இல்லை ஒரு புத்தகம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த புத்தகத்தை வந்து உங்களால் ஒரு புக்கை ஓப்பன் பண்ணாமல் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அதில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சொல்லி பார்க்க முடிகிற அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அதுதான் சரியான ப்ரிப்பரேஷன். கண்டிப்பாக முடியும். நம்ம மைண்ட் வந்து ஒருநிலைப்படுத்திட்டோனாலே போதும், மனம் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா மனம் சொல்லும், நம்ம மனசு சொல்லும், இது போதும்ப்பா இன்றைக்கி இது போதும்னு நினைப்போம். மனசு சொல்கிறபடியெல்லாம் நம்ம செஞ்சோன்னு வச்சிங்களேன் ஒருபோதும் வாழ்க்கையில் உருப்படவும் முடியாது.
நம்மளுடைய ஆறு அறிவை பயன்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தணும். அதுதான் விஷயமே இருக்குது. அதுதான் நம்ம படித்த அறிவாளிகளோட செய்கிறது எல்லாமே இதுதான். மைண்டு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. மைண்டு சொல்லும், நல்ல விஷயம் சொல்லும்போது நம்ம கேட்க மாட்டோம். போதும், இது போதும், எதுக்கு சரி, இதெல்லாம் பாஸ் பண்ண மட்டும் என்ன வேலையை கிடைக்க போகுது, இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும்போது அதெல்லாம் ஒருநிலைப்படுத்தி நம்ம ஏன்னா நம்முடைய அறிவினை பயன்படுத்தி நம்ம ஒருநிலைப்படுத்தணும் மனதை. ஃபுல் ஃபோக்கஸ் வந்து படிப்பில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எல்லாருக்கும் இந்த ஆரம்பிக்கிறதுல தான் பிரச்சனையே இருக்குது. எனக்கும் அப்படி தான் இருந்தது. நான் சொன்ன உங்ககிட்ட நிறையவுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் நானும் ஒரு ஸ்டடி பண்ணி என்னுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை நினச்சி பார்த்தேன், என்னுடைய ஃப்யூச்சரை வந்து நான் திங்க் பண்ணி பார்த்தேன். எனக்கு இதை விட்டால் வேறு எதுவும் வழியே இல்லை, அப்போனா இதுதான் எனக்கு அதி அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்த பிறகு தான் நான் அப்படியே சரி வர இயங்கினேன். ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஒன் டே சொல்கிறேன்ல, இந்த அதிகாலை 4:30 நைட்டு 10 வரைக்கும் நானும் ஃபுல்லாக புக்கோடு தான் இருந்தேன். எங்கேயாவது நம்ம வெளியில் போனாலும் கூட ஒரு பேப்பர்ஸ் வந்து துண்டு சீட்டை வச்சுருப்பேன், அதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பைத்திய மாதிரி சொல்லுவாங்க எல்லாருமே, சைக்கிளில் அப்போல்லாம் வண்டிலாம் கிடையாது, சைக்கிளில் போகும்போது கூட நான் அப்படியே மைண்டுக்குள்ளார சொல்லிக்கிட்டே போவேன், இடையில அந்த பேப்பர் எடுத்து பார்ப்பேன், பார்க்குறோம் பைத்தியன்னு சொல்லிட்டு போட்டோம், தப்பே கிடையாதா? அப்புறமேட்டு நீங்கள் பாஸ் பண்ண பிறகு சொல்லுவாங்க பாருங்கள், முன்னாடி இப்படி தான் சொல்லுவாங்க, பாஸ் பண்ணி வேலைக்கு வந்ததுக்கப்புறம் வேறு விதமாக சொல்லுவாங்க. அதனால் ஒன் டே ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எவ்வளவு நேரம் மேக்சிமம் பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு நேரம் நம்ம படிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். நான் சொன்னது போல் ஒரு புக்கு நல்லா படிச்சிட்டோன்னா அதை நல்லா விஷயங்களை நல்லா மைண்டுக்குள்ளாரே ஒரு ஒரு டாபிக் படிக்கும் போதுமே கிளியராக அந்த டாபிக்கில் நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தால் தான் அடுத்த டாபிக் பண்ணுவோம். பேருக்கு வாசிச்சுட்டு போனீங்கன்னா வச்சிங்களேன், ஒன்றும் நீங்கள் படித்ததெல்லாம் ஒரு பிரயோஜனமே ஆகாது. நான் தான் சொல்லியிருக்கேன், உங்களால் என்ன முடியுமோ அதை நல்லா படிச்சுட்டு போங்க, அதுலேருந்து கேள்வி வரும். அப்படி வரக்கூடிய கேள்விகளை தவறில்லாமல் ஆன்சர் பண்ணுங்கள். இதுவே நம்மளுக்கு வெற்றிக்கு வந்து போதுமானது, சரிங்களா? இப்போ இந்த ஒன் டே அப்படிங்கிறது முன்கூட்டியே திட்டமிடுங்க, நிறைய விஷயங்களை வந்து படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள். ஏற்கனவே படித்ததெல்லாம் மறக்காமல் ஒரு முறையாவது நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னா ரிப்பீட்டாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். புதிய விஷயங்களும் படிங்க. கண்டிப்பாக இந்த தேர்வில் நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றி.